இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் சாய்பாபாவிற்கு பிடித்த ஏழு பொருட்கள் பற்றியது. கீரை சத்தான உணவு மட்டுமல்ல, சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்தமான உணவும் கூட. வியாழக்கிழமைகளில் சாய்பாபா கோவிலில் நடக்கும் அன்னதானங்களுக்கு கீரை வாங்கி கொடுக்கலாம். அல்வா, நமக்கு பிடித்ததை போலவே சாய்பாபாவிற்கும் அல்வா மிகவும் பிடித்த ஒன்று. சாய்பாபாவிற்கு கோதுமை மாவு அல்லது ரவையில் செய்த அல்வாவை காணிக்கையாக கொடுக்கலாம். கிச்சடி, சாய்பாபா மிகவும் எளிமையாக அருள் புரியக்கூடியவர். தோற்றத்தில் மட்டுமின்றி அருள் செய்வதிலும் எளிமையானவர். இவருக்கு எளிய உணவான பருப்பு சாதம், கிச்சடி அல்லது கலவை சாதம் ஆகியன மிகவும் விருப்பமான ஒன்று. தேங்காய், பொதுவாகவே அனைத்து தெய்வங்களுக்குமே வழிபாட்டிற்கு தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது. சாய்நாதருக்கும் தேங்காய் பிடித்தமானது. அதனால் வியாழக்கிழமைகளில் பாபாவிற்கு தேங்காய்களை காணிக்கையாக கொடுக்கலாம். மலர்கள், சாய்பாபா கோவிலுக்கு செல்லும் போது உதிரி பூக்களாக வாங்கி கொடுப்பதை விட கட்டிய பூச்சரம் அல்லது மாலையை அவருக்கு காணிக்கையாக கொண்டு செல்ல வேண்டும். பல வண்ண மலர்களால் அர்ச்சிப்பது பாபாவிற்கு பிடித்தமான ஒன்று. பழங்கள், இனிப்பு சுவையுள்ள அனைத்து பழங்களும் சாய்பாபாவிற்கு பிரியமானவை. அதனால் சாய்பாபாவிற்கு காணிக்கையாக இனிப்பான எந்த பழத்தை கொடுத்தாலும் அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார். இனிப்புகள், நம்மை போலவே இனிப்புகளை மிகவும் விரும்பக்கூடியவர். அவருக்காக பசும் பாலில் தயார் செய்த, அதுவும் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் பாபாவிற்கு பிடித்தமான ஒன்றாகும். சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்த ஏழு பொருட்களை அவரை வழிபடுவதற்கு ஏற்ற வியாழக்கிழமைகளை அவருக்கு காணிக்கையாக வழங்கினால் அவருடைய அருள் ஆசியை நாம் முழுவதுமாக பெற முடியும்.